இன்ஸ்டாகிராமில் தனிப்பட்ட கணக்கில் பள்ளி கல்லூரி மாணவிகளுடன் சாட்டிங் செய்து அந்தரங்க புகைப்படங்களை பெற்று மென் பொறியாளர் ஒருவர் அவர்களை மிரட்டி தனிமேல் இருந்ததோடு மட்டுமல்லாமல் லட்சக்கணக்கில் பணம் பறித்த சம்பவம் சென்னையில் அரங்கேறி உள்ளது திண்டுக்கலில் இருந்து சென்னைக்கு பரவிய இந்த பெண் பொறியாளர் சிக்கிய பின்னணியை பற்றி தான் நம்ம இந்த வெளியில பார்க்க போயிடணும் சென்னை வண்ணாரப்பேட்டையில் பள்ளி ஒன்றில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் மாணவி ஒருவர் தனது தாயின் ஸ்மார்ட் போனில் இன்ஸ்டாகிராமை பதிவிறக்கம் செய்து தன்னுடைய புகைப்படங்களை பதிவிட்டு வந்துள்ளார் ஆடைகளை உடுத்தி பதிவிடும் ஒவ்வொரு புகைப்படங்களுக்கும் அவரை பின்தொடர்ந்த ராஜா என்ற நபர் லைக்குகளுடன் சொக்கவைக்கும் வகையில் புகழ்ச்சியான வார்த்தைகளால் கமெண்ட் பதிவிட்டுள்ளார் இதனால் அவரது விவரங்களை பெறுவதற்காக சாட்டிங் செய்த அந்த மாணவியை தனைய வலை தன்னுடைய வலையில் வீழ்த்திய ராஜா செல்போன் நம்பரையும் பெற்று தொடர்ந்து மாணவியின் மனதை கெடுக்கும் வகையிலும் பேசி மைக்கியும் உள்ளார் ஒரு கட்டத்தில் அவர் சொன்னபடியெல்லாம் செல்போனில் படம் பிடித்து அதனை தனிப்பட்ட இன்ஸ்டாகிராம் கணக்கில் அவனுக்கு அனுப்பியும் வைத்துள்ளார் புத்தி கெட்ட அந்த மாணவி இதனை வைத்துக்கொண்டு அந்த மாணவியை மிரட்டி படுக்கை கலைத்துள்ளார் ராஜா மிரண்டுபோன அந்த மாணவி அவன் உடனான தொடர்பை துண்டித்துள்ளார் இதையடுத்து அந்த மாணவியின் அந்தரங்க புகைப்படங்களை வெளியிடாமல் இருக்க இரண்டு லட்சம் ரூபாய் பணம் வேண்டும் என்று மாணவியின் தாயை மிரட்டியுள்ளார் ராஜா இதனால் அதிர்ந்து போன மாணவியின் தாய் இந்த விவகாரம் வெளியே தெரிந்தால் குடும்பத்திற்கே தலைக்குனிவு என்று தற்கொலை செய்து கொள்ள முடிவு செய்துள்ளார் இதற்கிடையேதான் உறவினர் ஒருவரிடம் இந்த மிரட்டல் குறித்த தகவலை தெரிவிக்க அவரது ஆலோசனைப்படி வண்ணாரப்பேட்டை உதவி ஆணையரான ஜூலியஸ் சீசரை சந்தித்து தனது மகளுக்கு இன்ஸ்டாகிராம் மூலமாக வந்த மிரட்டல் குறித்து விவரித்துள்ளார் அவரது யோசனைப்படி இரண்டு லட்சம் ரூபாய் கொடுக்க சம்மதித்து அழைப்பு விடுத்துள்ளார் அவரது தாய் அதன்படி பணத்தை வாங்க வந்த போதுதான் அந்த கிரிமினலை காவல்துறையினர் வசமாக சிக்கியுள்ளான் அவரை பிடித்து விசாரித்த போதுதான் இன்ஸ்டாகிராமில் செயல்பட்டவன் திண்டுக்கலை சேர்ந்த சாய் என்கிற ராஜா சிவசுந்தரம் என்பதும் தெரியவந்தது மென்பொறியாளரான பொறியாளரான இவன் வீட்டில் இருந்தே ப்ராஜெக்ட் செய்வதாக மனைவியை ஏமாற்றி இன்ஸ்டாகிராமில் புகைப்படங்களை பதிவிடும் மாணவிகளுடன் காதல் வலை விரித்து அதில் சிக்கும் பெண்களை மிரட்டி பணம் பறிப்பதையே தொழிலாக செய்து வந்துள்ளான் கடந்த சில ஆண்டுகளாகவே இதனை செய்து வரும் ராஜா பணம் இல்லை என்று கதறும் பெண்களுடன் படுக்கையை பகிர்ந்து கொள்வதையும் வாடிக்கையாக செய்துள்ளான் அவரது லேப்டாப்பை கைப்பற்றி ஆய்வு செய்தபோது மேலும் பத்து பெண்களின் அந்தரங்க புகைப்படங்களும் இருந்தது அவர்களின் செல்போன் எண்களை பற்றி விசாரித்த போதுதான் நடந்ததை கெட்ட கனவாக நினைத்து நாங்கள் மென்று விழுங்கிவிட்டதாக காயப்பட்ட பெண்களும் கண்ணீர் விட்டு கதறியுள்ளனர் இதையடுத்து அவரிடமிருந்து மிரட்டலுக்கு பயன்படுத்தப்பட்ட லேப்டாப் மூன்று செல்போன்கள் மற்றும் ஆபாச படங்கள் சேமித்து வைத்திருந்த மெமரி கார்டுகள் போன்றவற்றையும் பறிமுதல் செய்த காவல்துறையினர் போக்சோ சட்டத்தில் இந்த ராஜாவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர் வாட்ஸ்அப் மொகநூல் டிக்டாக் வகையில் இந்த இன்ஸ்டாகிராமிலும் இது போன்ற பல பெண்கள் தங்களுடைய புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை ஆண் நண்பர்களை நம்பி பகிர்ந்தால் அது அவர்கள் வாழ்க்கையே கேலிக்குழியாக்கிவிடும் ஆக்கிவிடும் என்பதற்கு இந்த சம்பவமே ஒரு சாட்சி முடிந்தால் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி